அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்றால் என்ன? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள். மாநில கட்சிகள் 2019 நிலவரப்படி அதிமுக, திமுக, மதிமுக, விசிக, பாமக இது போன்ற இந்தியாவில் 64 மாநில கட்சிகள் உள்ளன. தேசிய கட்சிகள் 2019 நிலவரப்படி காங்கிரஸ், பாஜக, தேசியவாத காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், பகுஜன் சமாஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இது போன்ற இந்தியாவில் 7 தேசிய கட்சிகள் உள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் நிபந்தனைகள். ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற கீழே உள்ள நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஒன்று, மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகிய மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் அந்த தேர்தலில் ஏதாவது 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 2, அதே போல அம்மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாகிய மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் அந்த தேர்தலில் 1 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்களை பெற்றிருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை 234 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இதில் 3%, அதாவது 8 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 4, நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளில் ஒவ்வொரு 25 இடத்திலும் 1 இடத்தில் வெற்றி பெற வேண்டும். அதன்படி தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 2 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். 5, மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகிய மொத்த வாக்குகளில் 8% வாக்குகளை பெற வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் நிபந்தனைகள். ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகாரத்தை பெற கீழே உள்ள நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். 1, நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 4 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து பதிவாகும் மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற வேண்டும் மற்றும் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். 2, நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள தொகுதிகளில் 2% இடங்களை, அதாவது 11 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் மற்றும் 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வெற்றி பெற வேண்டும். ஒரு அரசியல் கட்சி 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் அனைத்தும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் தேர்தலின் முடிவுகளை வைத்து கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இதனை 2013 தேர்தல் ஆணையம் திருத்தியுள்ளது. அதன்படி தற்போது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு உள்ளது. கட்சியின் அங்கீகாரம் பற்றி ஆய்வு செய்யும் வகையில் 1968 பிறப்பிக்கப்பட்ட தேர்தல் சின்னங்கள் முன்பதிவு மற்றும் ஒதுக்கீடு தொடர்பான உத்தரவின் சி அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தேசிய கட்சிகள் என்றால் தொடர்ச்சியாக நடைபெறும் 2 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும், மாநில கட்சிகள் என்றால் 2 சட்டசபை தேர்தலுக்கு பின்னரும் அவற்றின் அங்கீகாரம் பற்றி ஆய்வு செய்வது என தேர்தல் கமிஷன் தீர்மானித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சலுகைகள். ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அக்கட்சிக்கு கிடைக்கக்கூடிய சில சலுகைகளை பற்றி பார்ப்போம். கட்சி என்ற சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும், அவற்றை மற்ற கட்சியினர் பயன்படுத்த முடியாது. அக்கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் வாக்காளர்கள் பட்டியலில் வழங்கப்படும். மேலும் அந்த கட்சியின் வேட்பாளரை ஒரு நபர் மற்றும் முன்மொழிந்தால் போதும். அக்கட்சியின் வேட்பாளர் தேர்தலுக்கு முன் இறந்துவிட்டால் மற்ற வேட்பாளரை அறிவிக்க 7 நாட்கள் அவகாசம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு 40 நட்சத்திர நபர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அரசின் தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் நேரம் ஒதுக்கப்படும்.